Hi guys, welcome to FE Family. இப்ப நாம எங்க போறோம்னா திண்டுக்கல் போறோம். இது ஒரு ஃபுட் vlog. வாங்க அங்க போய் பார்க்கலாம் என்ன சாப்பிடுறதுன்னு. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா பொன்ராமில் இருக்கோம். இங்கே திண்டுக்கல்னாவே தலப்பாக்கட்டி தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்ராம் பெரிய லெவலில் ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம தலப்பாக்கட்டிக்கு எழுத்தாப்பிலேயே வந்திருக்கோம். பொன்ராமுக்கு பழைய பொன்ராம் வந்து பின்னாடி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம தலப்பாக்கட்டிக்கு எழுத்தாப்பில் இருக்கிற பொன்ராமுக்கு வந்திருக்கோம். புதுசாக தலப்பாக்கட்டிக்கு ஆப்போசிட்டாகவே போட்டி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. வாங்க உள்ளே போய் கவனிக்கிறதுலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். Like a Hellcat. யூடியூப்ல போட da 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 da
வணக்கம். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஷீட் மாதிரி கொடுத்து அதில் வந்து நம்ம பேர்லாம் எழுதி எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ போட சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கூகுள்லேயும் போட சொல்கிறாங்க, எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணி போட சொல்கிறாங்க. அதான் அண்ணன், நம்ம அண்ணன் வந்து பக்கம் பக்கமாக உட்காந்து எழுதிட்டுருக்காரு. நம்ம ஹோட்டல்லேருந்து அப்படியே வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்லர்லாம் இருக்குது. எல்லா ஐஸுமே இருக்குது. என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன்னா அது ஹோட்டல் வந்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். சாப்பிட்டு வந்துட்டோம், இப்போ லேண்டில் உட்காந்துருக்கோம். லேண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சேர் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சாப்பாடு உள்ள வெரைட்டியாக இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்டோன்னா புரோட்டா அது இதுன்னு சாப்பிட்டோம், வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டோம், முடியல. இப்போ வெளியே வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு லேண்டில் உட்காந்துருக்கோம். இப்போ உள்ளே எப்படி இருந்துச்சுன்னு நம்பால் சொல்லுவார், கேளுங்க. உள்ளே போனோன்னு ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா செமையாக இருந்துச்சு. நம்ம இந்த கேட்டு கூட போகல, உள்ளே அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரிஸ் உள்ள ஒரு கேட் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளே கேட் வச்சுருக்காங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேட் கிட்டே போகும்போதே ரெண்டு பேர் வந்துட்டு என்ன சாப்பிட்றீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அதேமாதிரி எல்லாமே க்ளீனாக இருக்குது, ஒரு டஸ்ட்டு கிடையாது, எல்லாமே க்ளீனாக இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி சாப்பாடும் நல்லாயிருக்கு, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் அண்ணன் சொன்னால் அவர் சொன்ன மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. அப்படியே செருப்பு கழட்டிட்டு கீழே காலை வச்சிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது. அதேமாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா யானை அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் விளாட்ற பார்க் வச்சுருக்காங்க. நம்மளாக போய் விளாண்டா அடித்து வெளியே துடைச்சி விட்றாங்க, அதனால் சில்ட்ரன்ஸை மட்டும் விளாட விட்டுருங்க. கன்ஃபார்ம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தலப்பாக்கட்டுக்கு அப்புறம் தலப்பாக்கட்டு நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அதோடு இன்றைக்கி இங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ சில்ட்ரன் பார்க்கில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் மட்டும்தான் விளாடணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்மளும் உட்காந்துருக்கோம், ஏன்னா யாரும் பார்க்கல. ஆனால் இதெல்லாம் பெரியவங்க விளாட்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கால் ஒருத்தர் குதிரை மேலே ஏறி உட்காந்து விளாண்டுருக்காரு. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா யானை அந்த மாதிரி இருக்குது, எல்லாமே சின்ன குழந்தைங்க உட்காந்து விளாட்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் வாங்க, சில்ட்ரன்ஸை கூப்பிட்டுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதேமாதிரி சாப்பாடும் நல்லாயிருக்கும். டிண்டுகல் வந்தால் நீங்கள் பொன்ராம் ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு. அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு லான்ல பார்த்தீங்கன்னா சேர்லாம் போட்டிருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படியே பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்தாங்கன்னா ஃபுல்லாக சறுக்கல் தூரி அது இதுன்னு போட்டிருக்காங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ காண்டி எல்லோரும் காத்து தான் இருக்கணும், ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ஒரு செமையான வீடியோ தான் எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இதுதான் போட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ காந்து காத்துருங்க, கன்ஃபார்ம் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டினா நீங்கள் கமெண்ட் என்ன வேணாலும் திட்டிக்கலாம்.